சம்பவம் நடந்த அன்னைக்கு ரமேஷ் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கனகராஜ் அவர் வீட்டிலிருந்து கிளம்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கனகராஜ் உயிரிலிருந்து சாலை விபத்தில் கடந்தப்போ இந்த ரமேஷ் தான் முதன் முதலாக பார்த்துருக்காரு பண்டாவது படிச்சுட்டு இருந்தவர்களும் எங்களுக்கு வந்து அவர் வந்து நல்ல ஒரு அண்ணனா எப்பையும் போல வருவார் போவார் இது பண்ணுவார் ஆனால் வந்து இந்த என்ன ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் கார் ஓட்ட போனதுலேருந்து சென்னைக்கு போனதுலேருந்து நம்மள்கிட்ட டச்சு எதுவும் வச்சுக்கிறது இல்லை அவர் வந்து ரெண்டாயிரத்தி கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு ப பதினாலு பதினாறு கூட நம்மள்கிட்ட பேசவே இல்லை கரெக்டாக ப பதினாறு லாஸ்ட்ல தான் நம்மள்கிட்ட பேசினார் தங்கச்சி தான் பேசினார் கனகராஜ் வந்து இந்த மாதிரியான ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காருங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அவரு தெரிய வந்துச்சு அவர் இறந்த பிறந்த தான் வந்து போலீஸ்காரங்க வந்து இது பண்ணி மீடியாவில் இதில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்ககிட்ட கனகராஜ் எப்படி பேசுவார் என்ன மாதிரி பேசுவார் உங்களுக்குள்ள நட்பு பற்றி தான் நான் நட்புன்னா ஒரு உறவு முறையில் வந்து பெரிமோட்டம் அண்ணனால அவர் வந்து குடும்பத்தை பற்றி தான் கேட்பாரு என்ன பண்ணுறா ஏது பண்றான்னு கேட்பாரு நான் வந்து என்ன நான் அன்றைக்கி என்ன நடந்தது அதான் சொல்லுவேன் ஆனால் இங்கே போன அங்கே வந்தேன் அது அதை மட்டும் தான் நமக்கு சொல்லுவேன் அவர் இருந்துட்டு நான் என்னென்ன பண்ணுறேன்னு கேட்டால் அது உனக்கு தேவையில்லாத வேலை நீ ஒன்னே மட்டும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவார் அவர் வந்து போயஸ் கார்டன்லேருந்து வெளியேற்றப்பட்டுட்டார் கொஞ்சம் நாள்லையே அப்படிங்கிறாங்க அந்த தகவலை பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அதை பற்றி எதாவது தெரியுமா எனக்கு அப்போல்லாம் தெரியாது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பக்கமாக தான் எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்து வந்த அப்போ தான் தெரியும் அங்கே வேலையில் இல்லை சாதாரணமாக தான் அவரும் ட்ரைவராக போயிட்டு போராட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த உறவினர்கள்ல பேசும்போது தான் நமக்கு தெரியும் அது வந்து நான் வந்து சென்னையில் இருக்கிறனால வாயஸ் தான் இருக்காங்களா ஜெயலலிதா மாட்டோ தான் டிரைவராக போராட்டிருக்கேன் அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்படின்னா முதல் முதலே அவர் இறந்து கிடக்கிறாருங்கிறத நீங்கள் தான் பார்க்குறீங்க அதிர்ஷ்டவசமாக அதிர்ஷ்டவஷ்டமாக எப்படி பார்த்தோம்னா நான் வந்து என் ஒய்ஃபுக்கு குழந்த பிறந்திருந்தது அப்போ வந்து நான் வந்து பெரியரில் இருந்தேன் பெரியரில் இருக்கும் போது இங்கே தங்கச்சிக்கு குழந்த பிறந்தது ரோஜான்ட்டு என் தங்கச்சி இருந்தது அதுக்கு குழந்த பிறந்துருந்தது அதனால் அது இங்கே இருக்காங்க அது வந்து என் ஒய்ஃப் அங்கே இருக்காங்க எங்கள் மாமி வீட்டில் அங்கே போயிட்டு இங்கே வீட்டில் ஆள் இல்லை ராத்திரி டைம்னால ஆள் இல்லை போய் பார்த்துட்டு வரேன்ட்டு நானும் வந்து ஒரு நாலு நாலரை மணி சுமாரில் தான் நாலு நாலரை நாலு அஞ்சு மணி இருக்கும் நாங்கள் போனது போயிட்டு நைட்டு தான் மணி ஒரு எட்டரை இருக்கும் அப்போ தான் வந்தேன் வரும்போது தான் ஆக்சிடண்ட் ஆகிடுச்சி நிறுத்துறதுனால தான் நமக்கு தெரியும் நாம் நிறுத்தினோன்னே ட்ரைவர் அடிபட்டு கார் விட்டு இறங்கி நிற்கி நின்றுட்டு இருக்கும் போது எல்லாம் துணி கொண்டு போய் கொடுத்தாங்க அப்புறம் காரில் இருக்கவங்களுக்கு என்ன ஆச்சின்னுட்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவற்றே காரை நிறுத்திட்டு கிட்ட போய் பார்க்கும்போது ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு இப்படி எதோ பாடியை தூக்கி ஓரம் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆள் ஏதோ முடிஞ்சிச்சு முடிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லி சொன்னாங்க சொன்னோடனே ஓரம் போடுறதுக்கு வந்தாங்க கரெக்டாக ஆம்புலன்ஸும் வந்திருந்தது அதுக்கு முன்னே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி யாரோ சொல்லியிருப்பாங்களா நான் போகும்போது கரெக்டாக ஆம்புலன்ஸும் வந்து கரெக்டாக வந்துருந்து வந்துருந்தது அப்புறம் தூக்கி இது பண்ணும் போது தான் நான் வந்து தூக்கி உதவி பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிடும்போது தான் கத்தனங்க வாங்க சார் தூக்குங்கன்னு சொன்ன போகிறார் தான் நாங்கள் தூக்கி போடும் போது தான் அப்போ தான் அவர் உயிரோட இருக்கார் சாவில் அப்போ வந்து உயிரோடு தான் இருக்கார் நாடியெல்லாம் இது இருக்குது கொண்டு போய் போனீங்கன்னா காப்பாற்றிடலான்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு தெரியும் அப்போ உங்கள் வீட்டுக்கு உங்கள் தங்கச்சியோ உங்கள் மனைவியோ உங்கள் குழந்தையோ உங்களையோ பார்க்க வரையில நான் அப்படி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லையா காலையில் காலையில் ஃபோன் பண்ணலே சொல்லல மணி ஒரு நாலு மணி இருக்கும் அவர் ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டார் நான் வெளியில் இருக்கேன்னு சொன்னோன்னே டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டார் அதுக்கு மேலே அவர்கிட்ட நான் என்னான்ட்டு பேசலை அது போலீஸ் இதில் ரெக்கார்டில் இருக்குது அது வந்து அவங்களும் வந்து எல்லாம் எடுத்து பார்த்தாங்க அவங்களே என்ன எத்தனை நிமிஷம் பேசியிருக்கன்ற அளவுக்கு அவங்களும் பார்த்தாங்க அவங்க பார்த்துட்டு என்ன இது ரெண்டே வாரத்தில் கட் பண்ணிட்டாரா அப்படின்னு அவங்களே கேட்டாங்க ஆமாங்க வெளியில் இருக்கேன்னு சொன்னோன்னே டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க மற்ற எதுவுமே அவங்க பேசல அப்படின்னு தான் நான் போலீஸ்லேயும் அந்த வார்த்தை தான் சொல்லி வச்சுருக்கிறேன் பொதுவா அப்ப வெளியான தகவல்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறந்த குழந்தைய பார்க்கறதுக்காக தான் கனகராஜ் வந்திருக்காரு அப்படின்றது தான் கனகராஜ் வீட்லேயும் சொல்றாங்க ஆனா குழந்தைய பார்க்க வரன்ற தகவல் உங்ககிட்ட சொல்ல என்கிட்ட சொல்லவே இல்லை குழந்தைய பார்க்கவும் அவர் வந்து வராருங்கிற இந்த தகவலே வந்து உங்களுக்கு நாலு மணிக்கு மேலதான் ஃபோன் பண்ணு ஃபோன்ல நாலு மணிக்கு வந்து வராருன்னுலாம் தெரியாது இருக்கிறன்னு கேட்கும் போது வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஃபோன் கட் பண்ணிட்டாரு இங்க வந்தாரு அவரு அவரு இங்கதான் வந்துட்டு பைக் என்னது வந்து அவர் என்ன வண்டியில வந்தாரு அவர் இண்டிகா வந்திருந்தார் இண்டிகாவுல வந்துருந்தா அவரு இண்டிகா வச்சிருந்தாரு இண்டிகா வச்சு அவங்க வந்து நடன பழனிவேலுன்னுட்டு அவர் வச்சிருந்தாரு அவர் வண்டி எடுத்துட்டு வந்திருந்தாரு அவரோட இண்டிகா அவரோட இண்டிகா ஓ அதுல வந்துட்டு ஏன் கார் இங்க வச்சாரு கார் ஏன் வச்சாரு என்னன்னா அவர்தான் கேட்கணும் அதுக்கு மேல நம்ம என்ன உங்களுக்கு அவர் வரதே தெரியாது அது தெரியாதனால நான் காரு நான் இப்பயும் வந்து பைக்ல வந்து சாவி வண்டியில இருக்கோம் அவர் பாட்டுக்கு வந்தாரு எங்க பாடிட்டு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போனதே உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஆக்சிடென்ட் அடுத்த நாள் தான் எனக்கே தெரியும் பைக் என்னதுன்னு சொல்லி ஓ அந்த பைக் என் யாரோடது பைக் வந்து என் ஃப்ரெண்டோடது ஃப்ரெண்டோட உங்களோட ஃப்ரெண்டோ என்னோட ஃப்ரெண்டோடது அங்கேருந்து கிளம்பி வரையில தான் ஒரு விபத்து நடந்திருக்கா அங்கேருந்து வரையில் என்ன பார்த்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுன்னா வந்து என்ன ஆக்சிடென்ட் ஆனோடனே எல்லாம் வண்டியில் நிறுத்திட்டாங்க அதில் வந்து வழியில் போனவங்க எல்லாருமே நிறுத்திட்டாங்க சிங்கிள் ரோடுனால எல்லாருமே நிறுத்திக்கிட்டாங்க நிறுத்தினோன்னே கார் நிறுத்துப்பால் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நிறுத்துப்பா அப்படின்னாங்க என்ன இதுக்கு விவசாய ஆக்சிடென்ட் ஒதுக்கி விட்டுருங்கன்னா நான் அந்தாண்டை போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் இல்லைப்பா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இருப்பா எல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி காரை நிறுத்துனாங்க கார் நிறுத்தினோடனே நான் போய் என்ன என்ன நட கிட்ட போனது தான் நமக்கு தெரிஞ்சுது உங்க உங்கள் வண்டி தான் இல்லையா பைக்கு உங்கள் பைக்கு பார்த்தனே உங்களுக்கு தெரியலையா அதில் வந்து நம்பர் பிளேட் வந்து நம்பர் எழுதலை அது ஃப்ரெண்டு வந்து அடமானத்துக்கு வாங்கின வண்டி அதனால் வந்து நம்பர் அதில் இல்லை வண்டி புது வண்டின்னா இப்போ நாலு நாள் அஞ்சு நாளில் வந்து நம்பர் பிளேட் பதிவு பண்ணிடுவாங்க அது எப்படி நம்பரே இல்லாமல் இருக்கும் அந்த வண்டியில் அது லோக்கலில் தானே அடமானத்தில் இருக்கிறது வந்து நம்பர் போட்டானா நம்பரு போடலாம்ண்ணா அது அடமானத்துக்கு வந்துடுது அது அந்த வாக்கில் அங்கே இருந்தது இருந்த வாக்கில் நான் இங்கே லோக்கலில் தானே ஓட்டிகிட்டு இருக்கிறேன் நம்ம என்ன காட்டுக்கு வீட்டுக்கு என்ன போவோம் இல்லை வீட்டுக்கு வருவோம் அதுக்கோசரம் நான் எடுத்தாந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லை பொதுவாக ஒரு வாகனம் ஓட்டுறப்ப அது பதிவு பண்ணப்பட்டிருக்கணும் அந்த வண்டிங்கிறது எத்தனை வருஷம் என்ன வருஷம் மாடல் அது ஒரு வருஷம் தான் ஆகுது ரெண்டாயிரத்தி புது வண்டி இப்போ ரெண்டாயிரத்தி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்ததா ஆ பண்ணியிருந்தது பண்ணியிருந்தது நம்பர் பிளேட் ஒட்டாமல் ஓட்டாத இருந்தது அவ்வளோ அவ்வளோதான் நீங்கள் அது அடமானத்தில் இருந்ததுனால நீங்கள் அந்த நம்பர் பிளேட் எடுத்துட்டீங்களா இல்லை நம்பர் பிளேட் அடமானத்துக்கோசரம் இல்லை அவங்க ஒட்டல அந்த சம்மந்தப்பட்டவங்க ஒட்டல அது வந்து அரை உங்க உங்கள் ஃப்ரெண்டு கிட்டே வச்சு ஃப்ரெண்ட் கிட்டே வச்சிருந்தாங்க நான் ஓட்டுறதுக்கு இல்லைன்னு எனக்கு கொடுத்தாங்க நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் கனகாஜி இறந்து கிடக்கிறாருங்கிறத பார்த்தோன்னே நீங்கள் யாருக்கெல்லாம் ஃபோன் அடிச்சிங்க ஃபோன் அடிச்சது வந்து அண்ணா தனபாலுக்கு தான் ஃபோன் முதல்ல ஃபோன் அடித்தேன் அண்ணா இப்படி அண்ணா இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோன் அடித்தேன் அவர் ஃபோன் அடித்தோடனே அவர் பழனிகளுக்கு ஃபோன் போட்டு உடனே அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க மணி ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு பக்கமாக வந்துட்டாங்க எத்தனை மணிக்கு இந்த விபத்து நடந்தது நீங்கள் எத்தனை மணிக்கு பார்த்தீங்க நான் வந்து சுமார் வந்து டைம்லாம் நான் பார்த்துட்டுலாம் சொல்ல முடியாது ஒரு அப்புறம் தான் நான் சொல்கிறேன் ஒரு எட்டரை மணிலேருந்து ஒரு ஒம்பது மணிக்குள்ளே இது நடந்திருக்கணும் நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டிலேருந்து எப்போ கிளம்புனீங்க அந்த ஸ்பாட்டுக்கு போனது அது இதாக ஞாபகம் இருக்காங்க எட்டேகா எட்டு மணிக்கு மேலே நான் கிளம்புனேன் மாமியார் வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு அரை மணிநேரம் முக்கால் மணிநேரம் ஆயிரும் நான் ஃபாட்டுக்கு வந்தது வந்து மணி அதுதான் ஆக்சிடண்ட் நடந்தது அது என்ன நம்ம அதை பண்ண நம்ம முன்னா மணிக்கணக்காக பார்த்துக்கிட்டு இங்கே வந்து மணிக்கு போகிறோன்னு நம்ம சொல்றதுக்கு நம்ம தான் எதுவுமே தெரில அன்னைக்கு வந்து ஆனால் டைம் வந்து ஒரு ஒன்பதுக்குள்ளே இருக்கும் மணி ஒரு எட்டரைலேருந்து ஒரு ஒன்பதுக்குள்ளே இருக்கும் இப்போ கார்ல வந்து அடிபட்டு கனகராஜ் கிடந்தார் கீழே கிடந்தார் கனகராஜ் பக்கத்தில் உங்கள் வண்டி கிடந்தது இல்லை கனகராஜுக்கு தான் காரு கா வண்டியெல்லாம் முன்னால் தான் இருந்தது கனகராஜ் வந்து தான் இருந்தார் நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு சொன்னாங்க அவங்க வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அடிச்சு போட்டு போயிட்டாங்க இது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நான் பார்த்தவர்கள் தான் நான் சொல்ல முடியும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் நான் சொல்ல முடியாது அதனால வந்து ஆக்சிடெண்ட் ஆனது தான் பொதுவாக பார்த்தப்போ இதில் என்னென்னா அந்த காரில் இருந்த யாருக்கும் காயமாகலை இந்த பைக்கில் தான் உங்களுக்கு டேமேஜ் இல்லை காரில் இருந்த டிரைவருக்கு வந்து அடிபட்டு ரத்தம் உழுதுகிட்டு இருந்தது நீங்கள் பார்த்தீங்க நெத்தியில் ரத்தம் எழுதிட்டு இருந்தது அதை நான் பார்த்தேன் பாத்தீங்க நீங்கள் சம்பவ இடத்துக்கு போனீங்க இல்லையா சம்பவ இடத்துக்கு போவேல அந்த இடத்துல காரு கனகராஜ் மட்டும்தான் இருந்தாங்களா வேறு யார் இருந்தாங்க காரு அந்த காரில் இருந்தவங்க நாலு பேர் அந்த ரெண்டு லேடிஸு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க கார் டிரைவர் இருந்தாங்க அதே மாதிரி வந்து அது பக்கம் அடிப்பட்டோன்னா ஒருத்தருக்கு எல்லாம் ஓடி வந்திருக்காங்க அதே மாதிரி கார்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு காராகட்ட நின்றுட்டு இருந்தது நீங்கள் ஸ்பாட்டுக்கு போகல போலீஸாக இல்லையா அப்போ வந்து போலீஸ் வரலைங்க ஒரு எண்ணிக்கையில் சொன்னோம்னா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க எண்ணிக்கைன்னு இருக்கும் போது ஒரு கம்மியாக வச்சுட்டா கூட ஒரு இருபது பேர் பக்கமாக இருப்பாங்க அந்த இடத்துல வந்து வேற யார் அந்த பக்கத்து வீட்டில் வந்து ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் காரில் அடிப்பட்டவங்க எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த வீட்டில் தான் வச்சாங்க அப்படிங்கிறாங்களே நீங்கள் அங்கே இருந்தீங்களே துயிட்டு போனது எதுவும் பார்த்தீங்களா பார்க்கல இப்போது குறிப்பாக நம்ம ஒரு சாலையில் ஒரு விபத்தை பார்க்குறோம் அப்படின்னா ஏன் நான் ரெண்டும் மோதிருச்சா அப்படின்ட்டு முதல்ல வண்டியை பார்ப்போம் எப்படி மோதிச்சுன்னா அதுக்கப்புறம் தான் ஆளை போய் பார்ப்போம் அப்படி நீங்கள் பார்க்கல உங்கள் வண்டி அது அடையாளம் தெரியலையா நம்பர் பிளேட் இல்லை இல்லை வண்டி வந்து இருக்கலை எனக்கு வந்து அது வண்டி பைக்கு தெரியல கார் வந்து சிவப்பு கலரில் இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சது காரு கார் முன்னால் பேனட் எல்லாம் நசிங்கி இருந்தது அது வந்து நான் பார்த்தேன் அது பார்த்துட்டு நான் பைக்கை பார்க்கல அது வண்டி ஏதோ வெளிச்சிருந்ததுன்னு நான் தெரியும் அதையும் இருட்டாக இருந்தது அப்படிங்கும் போது எனக்கு தெரில பைக்கு தெரில நீங்கள் பார்த்தப்போ அவர் சுயநிலை வெள்ளாமல் இருந்தாருங்களா ஆ சுயநல தனபாலுக்கு தான் நீங்கள் முதல் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க தனபால் என்ன சொன்னார் எங்கே இருக்கு என்னார் அவர் வந்துட்டு இப்படி ஆயிப்ப அவர் வந்து நான் உடனே வரேன்ட்டு தான் சொன்னார் வேறு எதுவும் அவர்கிட்ட நான் இதை பற்றி பெருசாக பேசலை தனபால் எத்தனை மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்தாருங்க அவர் வந்து அவர் அண்ணன் அவர் வரும்போதே கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் முன்ன பண்ண வந்துட்டாங்க ரெண்டு பேருமே டைம் எவ்வளோ இருக்கும் டைம் வந்து மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மணிக்குள்ள அது வந்து நான் டைமெலாம் தெரிய தெரிலங்க கனகராஜ் வந்து அன்றைக்கி மது போதையில் இருந்தார் அவர் வந்து வண்டியை வந்து நேராக வேகமாக ஓட்டிகிட்டு வந்து விட்டுட்டார் அப்படிங்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி ஏதாவது அங்கே ஏதாவது அறிகுறி தென்பட்டுச்சா வாசம் அடிச்சது அவர் திருப்பி போடும்போது வாசம் அடிச்சுது அதுக்கு மேலே நான் நமக்கு தெரிலைங்க இப்போது ஃபோனை வந்து பழனிவேல் கேட்டு நீங்கள் கொடுத்தீங்களா இல்லை நீங்களாக கொடுத்தீங்களா நானே தான் கொடுத்தேன் அண்ணா இது பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ ஒரு வாகனம் விபத்து நடக்குது அப்படின்னா முதல்ல வண்டியோட நம்பர் எடுப்பாங்க இது யார் பேரில் இருக்குதுன்னு பார்ப்பாங்க விபத்தை ஏற்படுத்தின காருக்கு நம்பர் இருக்குது யார் என்னான்னு சொல்கிறாங்க இந்த பைக்கில் ஏன் நம்பர் இல்லை நம்பர் போடாமல் எப்படி இந்த பைக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க இப்படிங்கிற கேள்வி எதாவது உங்களோட போலீஸாக வந்துது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது வந்து வந்துது வந்தோடனே அடமானத்துக்கு வந்திருந்த வண்டி அது ஃபைனான்ஸ் இதுக்காக சீஸுக்காக வந்திருந்தது அந்த வந்து நான் லோக்கலாக ஓட்டிகிட்டு இருந்தனால அது வந்து நான் பெருசாக இது பண்ணலை இங்கே எல்லாம் காட்டில் ஓட்டுறதுக்கு என்னன்ட்டு நான் இருந்தேன் எல்லாருமே சொல்கிறாங்க கனகராஜ் வந்து விபத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் ஸ்பாட்டில் முதபோது பார்த்தவர் உங்களுக்கு பார்த்த உடனே ஏதாவது சந்தேகம் இருந்ததா எனக்கு வந்து இருந்ததுன்னா இப்போ சொல்கிறவங்க மேலே தான் அதிகமாக சந்தேகம் இருக்குது ஏன்னா சொல்கிறவங்க தான் வந்து அவங்க ஏதாவது தெரிஞ்சிருக்காங்களா இருக்குது அதனால் அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரிஞ்சவரில் எதுவும் இல்லை கனகராஜோட விபத்து ஒரு இயல்பான விபத்து நினைக்கிறீங்களா இல்ல மருமை ஏதாவது இருக்கு இயல்பான விபத்து தான் நான் நினைக்கிறேன் கனகராஜோட அண்ணன் தனபால் வந்து அதிமுகவுல இருந்தாரு நீங்களுமே கூட அதிமுக இருக்கீங்க ஆமா அதிமுக தான் இருக்கேன் கட்சியில என்ன பொறுப்புல இருக்கீங்க நான் வந்து எம்ஜர் அணியில வந்து இளையரணி தலைவரா இருக்கேன் இந்த போஸ்டிங் உங்களுக்கு எப்ப கொடுக்கப்பட்டுச்சு எனக்கு இப்ப ஒரு வருஷமா தான் ஒரு வருஷமா இந்த சம்பவத்துக்கு அப்புறமா உங்களை வந்து பேச விடாம பண்ணனும் இல்ல வந்து இதில் அவங்களுக்கு சாதகமா செயல்பட்ட காரணத்தினால தான் உங்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டு இல்லை அதிமுக இதுக்கு முன்னாடி பதவி ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து நான் இருக்கேன் ரெண்டாயிரம் ஆமா கட்சியில ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்தே இருந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து உறுப்பினர் கார்டு அதுல இருந்து தான் உறுப்பினர் கார்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து கட்சியில் வந்து ஓட்டு கேட்க போகிறது எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன் இப்போ இது உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் பற்றி சொல்லுங்கள் என் குடும்பத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் இவர் இருபத்தி எட்டாம் தேதி இறந்துட்டார் எங்கள் பாட்டி வந்து க ஒரு மூணு மாதம் கழிச்சு எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க பாட்டி எப்படி இறந்தாங்க பாட்டி எப்படி இறந்தாங்கன்னா வந்து போலீஸ் விசாரணை இதுன்னுட்டு எந்த நேரத்தை எந்த டைம்ன்னுலாம் இல்லை மணி பன்னெண்டு நைட்டு பன்னெண்டு பன்னெண்டானாலும் சரி ஒரு மணி ஆனாலும் சரின்ட்டு வந்து வந்து கூட்டிகிட்டு போவாங்க விசாரணை அங்கே விசாரணை இங்கே விசாரணைன்னு கூட்டிகிட்டு போவாங்க அந்த பாட்டி ஆனால் பாட்டி அதை பார்த்து 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 நம்ம பேரம் ஒரு பேரம் இருக்கான் அப்படின்னு இத்தனை பேர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு அது அந்த அதிர்ச்சியில எங்கள் பாட்டி வந்துட்டாங்க உயிரிழந்த கனகராஜோட மூத்த அண்ணன் தனபால் சொல்கிறாரு இது ஒரு விபத்து இல்லை திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்குது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாரு உங்களோட கருத்து என்னவாக இருக்குது எனக்கு அதில் வந்து கருத்துக்கள் எதுன்னு சொல்கிறது இல்லை ஏன்னா அது அவங்களோட பர்சனலு அதனால் நான் அதை பேச நான் விரும்பலை விபத்து நடந்த அன்னைக்கு ரமேஷும் கனகராஜும் ஒன்றாக தான் இருந்தாங்க ஒன்றா தான் மது இருந்தாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு கனகராஜ் சொல்லிட்டு தான் போனார் விபத்து நடந்த பிறகு ரமேஷ் ஒரு போலீஸ்காரரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு தான் ஸ்பாட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்களே அது வந்து யார் சொன்னாங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா நான் அவங்கள்ட்ட நான் கேள்வி கேட்பேன் ஏன்னுச்சிங்க இப்போ வந்து சில பேர் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னோட நாம் வந்து அவங்களே இப்போ நான் நேரில் நான் கேட்கணுன்னு நான் நிறைய நிறையா இது பண்ணிகிட்ருக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு என்ன இன்னும் ஏதோ தெரிஞ்சிருக்க மாட்டேருக்கு அப்படிங்கும் போது அவங்க போலீஸ் அவங்கள தான் இப்போ விசாரிக்கணும் இந்த வழக்கோட கட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த முடிவு என்ன என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் வந்து தப்பு செஞ்சவங்களை தண்டனை கொடுத்தாங்கன்னா சந்தோஷப்படுத்துக்குவேன் ஏன்னுச்சிங்க அம்மாவோட வீட்டில் வந்து ஒரு வந்து சாதாரணமாக வந்து ஒரு கொலை கொலையும் ஒரு இதுவும் நடந்துருக்கு அப்படிங்கும் போது அடிச்சிருக்காங்க இது பண்ணிருக்காங்கும் போது போலீஸ் தரப்பில் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணாங்கன்னா சந்தோஷப்படுவேன் அதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு கட்சியோட இது இதாக தான் நான் பேசுகிறேன் ஏன்னாச்சுக்கு ஒரு தொண்டனாக நான் பேசுகிறேன் மொத்தத்தில் வந்து நான் வந்து அண்ணனோட அண்ணன் தான் தப்பு பண்ணாருனாலும் தண்டனை தண்டனை தான் கனகராஜோட மரணமாக இருக்கட்டும் ரமேஷோட கருத்தாக இருக்கட்டும் இதில் நம்ம நிறையா விஷயங்கள் அலசி ஆராய வேண்டிய இடம்னு பார்த்திங்கன்னா கனகராஜ் ஓட்டிகிட்டு போனால் அந்த பைக் காவல்துறையோட முதல் தகவல் படி அந்த விபத்து ஏற்படுத்திய கார் பற்றின விவரங்கள் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு அந்த கார் வந்து கர்நாடக மாநிலத்தில் சேர்ந்தது அது ஃபோர்ட் ஃபிகோ கார் அப்படிங்கிறதுலேருந்து எல்லா விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த பைக் வந்து பதிவு செய்யப்படாத ஒரு வாகனம் தான் பதிவு பண்ணுறாங்க அதாவது கனகராஜ் ஓட்டிகிட்டு வந்த அந்த பைக் வந்து எந்த ஒரு பதிவு இன்னும் இல்லாமல் இருந்தால் சொல்கிறாங்க அந்த வண்டியோட ஃபோட்டோஸ் பார்த்தப்ப கூட அதில் நம்பர் பிளேட்டு இருக்குது ஆனால் அதில் எந்த நம்பரும் சொல்லப்படும் இதைப் பத்தி நம்ம ரமேஷ் கிட்ட கேட்டப்போ அந்த வண்டி வந்து ஏற்கனவே அடமானத்துக்கு வந்த ஒரு வண்டியை பயன்படுத்திட்டு இருந்ததை சொல்றாங்க சரி இது ஏதோ பதிவு என்ன பண்ண விட புது பைக்கோந்தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இந்த வண்டி வந்து ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கு பதிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருச்சு ஆனா ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்ட ஒரு வண்டியை எதற்காக நம்பர் எல்லாம் பயன்படுத்துனாங்க இவங்க அந்த வண்டியில யார யாரெல்லாம் போய் பார்த்தாங்களான்ற ஒரு சந்தேகம் இயலதான் செய்யுது ரமேஷோட விஷயத்துல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது அதிமுகால அவருக்கு இருக்கிற செல்வாக்கு உயிரிழந்த கனகராஜா இருக்கட்டும் அவங்க அண்ணா தனபாலா இருக்கட்டும் இருக்கட்டும் மைக் செட் கனகராஜா இருக்கட்டும் ரமேஷா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இருந்து அதிமுகவில் இருக்காங்க இதில் இப்போ ரமேஷை தவிர மீதி எல்லாருமே கனகராஜ் உயிரி வந்துட்டார் மைக் செட் கனகராஜும் தனபாலும் அமமுகவுக்கு வந்திருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் அதிமுகவில் இருக்கிற ஒரே நபர்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் மட்டும்தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து அதிமுகவில் இருக்கிறதா ரமேஷ் சொல்கிறாரு ஆனால் இந்த விபத்து நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் இப்போ முடிய போகுது சமீபத்தில் தான் ரமேஷுக்கு வந்து அதிமுகவில் ஆத்தூர் நகர எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது ஏற்பட்டதாக சொல்கிறாங்க இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் இது திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட கொலைன்னு தான் தனபாலும் கனகராஜோட அம்மாவும் எல்லாருமே சொல்றாங்க ஆனா இதில் ரமேஷ் மட்டும் இது திட்டமிடப்பட்ட கொலை கிடையாது இது எதிர்த்தியாக நடந்த ஒரு விபத்து தான் இந்த விஷயத்தை பத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இந்த விஷயத்தை பத்தி சந்தேகம் எழுப்புறவங்கள தான் விசாரிக்கணும்னு பகீர் ஒரு குண்டை போட்டார் ரமேஷோட இந்த கருத்தை பார்க்கறப்போ இது திட்டமிட்டு இதுல எந்த ஒரு அரசியல் விஷயமும் கிடையாது இது எதிர்த்தியாக நடந்த ஒரு விபத்துங்கிற மாதிரி தான் சொல்றாங்க கனகராஜோட அண்ணன் தனபாலாக இருக்கட்டும் அவங்க அம்மாவாக இருக்கட்டும் இதில் எல்லோரும் சந்தேகப்படுறப்ப ரமேஷ் மட்டும் இது எதிர்ச்சியை நடந்த விபத்துன்னு இதில் இதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு உள்ளூர் வட்டாரங்களை நம்ம விசாரிச்சப்போ கனகராஜோட மரணம் சம்பந்தமான விஷயங்கள் ரமேஷுக்கு நிறைய தெரியும் அதனால தான் இதை பற்றி வெளியில் பேசக்கூடாதுன்ற ஒரு அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அதை சரியாக நிறைவேற்றின ஒரே காரணத்துக்காக தான் இப்போ ரமேஷுக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க கனகராஜ் விபத்தில் முக்கிய சாட்சியாக சேர்க்கப்பட்டிருப்பவர் அவருடைய உறவினர் ரமேஷ் இந்த ரமேஷ் தான் கனகராஜ் விபத்தில் அடிப்பட்டு கிடக்கையில் முதல் முதலாக பார்க்குறார் அது மட்டும் இல்லாமல் ரமேஷ் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனகராஜ் காலையில் வீட்டில் சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு ஆனால் சம்பவத்தன்னைக்கு என்னோடய வீட்டுக்கு கனகராஜ் வரவே இல்லை கனகராஜ் என் வீட்டுக்கு வரேன்னு என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரமேஷ் தரப்பில் சொல்லப்படுது உண்மையாலுமே சம்பவத்தன்னைக்கு கனகராஜ் எங்கே இருந்தார் ரமேஷ் வீட்டுக்கு வந்திருந்தாரா ரமேஷ் வீட்டில் என்ன நடந்தது அப்படின்ட்டு பல கேள்விகள் பல சந்தேகங்கள் நமக்கு எழுது அது மட்டும் இல்லாமல் சம்பவத்தன்னைக்கு கனகராஜ் ரமேஷ் வீட்டில் தான் இருந்தார் ரமேஷ் வீட்டில் ஒரு விருந்து நடந்தது அந்த விருந்தில் ரமேஷ் கனகராஜ் மட்டும் இல்லாமல் இன்னும் சிலரும் இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அந்த விருந்தில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அங்கே இருந்த கனகராஜ் எப்படி விபத்துக்கு உள்ளானார் இப்படியான பல கேள்விகள் பல சந்தேகங்கள் நம்மளுக்கு இருக்குது இதையொட்டி விசாரணை நடைபெற்றுச்சு அப்படின்னா கனராஜ் விபத்துக்கு பின்னாடி என்னென்ன மர்மங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான பதில் நமக்கு கிடைக்க வரும் பண்டிகைகள் என்றாலே இனிப்பு அதுவும் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு அடையார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்